கடந்த ஆண்டு தான் நவம்பர் 1ஆம் தேதியை தமிழ்நாடு நாளாக கொண்டாடணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு நாளை ஏன் கொண்டாடணும்? அதாவது தமிழக அரசு அறிவித்தாலும் அது பெரிய விழாவாக கொண்டாடுறாங்களா என்பது பற்றி எனக்கு தெரியவில்லை. ஆனால் கொண்டாட வேண்டும். ஏன் இந்த தமிழர் நாள் என்று நவம்பர் முதல் தேதியை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், அதற்கு வரலாற்று பின்புலத்தில் பிரித்தானியர்கள் ஆட்சி அதிகாரத்திலிருந்து நாம் 1947 இந்தியர்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரம் கை, இந்த இந்தியா என்ற நிலப்பகுதியில் இருந்த பல்வேறு விதமான தனித்தனியான அரசாட்சிகள், சிறிய நிலப்பகுதிகள், ஜமீன்தார்கள், இப்படி பல வகையிலாக அந்த இந்தியாவினுடைய அரசாட்சி என்பது இருந்தது. இவற்றை ஒரு ஒரு வகமான மொழி சார்ந்து அல்லது அந்த மக்களுடைய பண்பாடு சார்ந்து, நிலப்பகுதி சார்ந்து மாநிலங்களாக பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை என்பது 47 விடுதலை வந்த காலத்திலேயே தொடங்கியது. அது 52-53 இந்தியா முழுவதும் உள்ளவர்கள் இப்படி தனித்தனியான ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்களும் தனியான மாநிலங்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க தொடங்கினார்கள். அது பாராளுமன்றத்தில் 1952 அது ஒரு கோரிக்கையாக பேசப்பட்டது. விளைவாக 1956 நவம்பர் 1 நமது தமிழ்நாடு மாநிலம் என்பது உருவானது. அதற்கு முன்பாகவே ஆந்திர மாநிலம் உருவானது, பின்னர் கேரள மாநிலம், கர்நாடக மாநிலம், இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களாக உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்டதின் அடிப்படையில் என்ன என்பது, அந்த மொழி முதன்மையான அடிப்படையாக இருந்தது. இந்தியா பாகிஸ்தான் இந்தியா என்று இரண்டாக பிரிக்கப்பட்டதற்கு ஒரு சமய மரபு முதன்மையாக இருந்ததை போல, இப்படி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கு மிக அடிப்படையாக மொழி மரபுகள் தான் முக்கியமாக இருந்தது. தமிழ்நாடு என்று பெயர் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை 1956 இந்த மாதிரியான மாநிலங்கள் உருவாக்கப்பட போகிறது என்ற பொழுதே முன்வைக்கப்பட்டது. இதை முன்வைத்து காந்தியவாதியும் காங்கிரஸ் அமைப்பை சேர்ந்தவருமான விருதுநகர் சங்கரலிங்கனார் அவர்கள் உண்ணாவிரதம் தொடங்கினார்கள். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் கொடுக்க வேண்டும் சொல்லி. ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த காங்கிரஸ் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் 76 நாட்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து அக்டோபர் 1956 அவர் மறைந்து போனார். ஆனால் நவம்பர் 1 முதல் இந்த மாநிலங்கள் என்று பிரிக்கப்பட்டதை ஒழிய தமிழ்நாடு என்று பெயர் கொடுக்கப்படவில்லை. பின்னர் அது மீண்டும் கோரிக்கையாக 1962 பாராளுமன்றத்திலும், பிறகு 1964 தமிழக சட்டமன்றத்திலும் கொண்டு வரப்பட்டது. அதில் மிக முக்கிய பங்கு வகித்தவர்கள் தோழர் ஜீவானந்தம் அவர்களும், அதை போல பாராளுமன்றத்தில் பேசியதில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் பூபேஷ் குப்தா அவர்களும், அதை போல நமது அண்ணாவும் அவர்களும் இது பற்றி பாராளுமன்றத்தில் தீர்மானங்களை கொண்டு வந்தார்கள். பிறகு 1967 அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உடனடியாக அவருடைய முதல் வேலைகளில் ஒன்றாக இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு எனும் பெயர் கொண்டு வர வேண்டும் என்ற சட்டத்தை நிறைவேற்றி தமிழ்நாடு என்ற பெயர் உருவாக்கப்பட்டது. மாநில உரிமைகள் என்பது பற்றி அண்ணா அவர்களும் அந்த காலத்தில் மிகுந்த பல்வேறு தரவுகள் பாராளுமன்றத்தில் பேசி இந்த மாநிலத்துக்கான உரிமைகள் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்தார்கள். இந்த மாநில உரிமை கிளர்ச்சி என்பதையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக கொண்டு வந்தார்கள். இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கிற பொழுது இந்த கூட்டாட்சியில் வாழக்கூடிய தமிழ்நாடு என்பது இதற்கென தொடர்ச்சியான தனி வரலாறு இருக்கிறது. ஒரு தொல் பழங்கால வரலாறு இருக்கிறது. அதற்கு பிறகு சிந்து சமவெளி காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு திராவிட நாகரிக வரலாறு இருக்கிறது. பிறகு செவ்விலக்கியங்கள், செவ்விலக்கணங்கள் இவற்றையெல்லாம் உருவாகிய ஒரு வளமான செவ்வியல் மரபு சார்ந்த ஒரு இலக்கிய இலக்கண மரபு உள்ள காலம் இருக்கிறது. பிறகு ஒரு பல்லவர்கள் ஆட்சி செய்த காலம், பிற்கால பாண்டியர்கள், வேளிர்கள், பிற்கால சோழர்கள், பிறகு முகலாயர்கள், விஜயநகர மன்னர்கள், நாயக்கர்கள், பிறகு பிரித்தானியர்கள் என்று ஆட்சி செய்த ஒரு தொடர்ச்சியான நிலப்பகுதியாக இந்த தமிழ் பகுதி இருக்கிறது. இப்படி உருவான இந்த நிலப்பகுதியின் இந்த வரலாறு
இந்த நாட்டின் வரலாறு சார்ந்தும் இந்த நாட்டின் பண்பாடு சார்ந்தும் தனித்தன்மை நாம் அதை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு உணர்வு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இயல்பாகவே வந்திருக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். இந்த பின்புலத்தோடு வைத்து பார்க்கிற பொழுது நம்முடைய மொழி ஆட்சி மொழியாக இல்லை, நமது மொழி பாடமொழியாக இல்லை, நமது பண்பாட்டினுடைய கலைகள் என்பவற்றை நாம் முழுமையாக கொண்டாட முடியவில்லை. இப்படி இந்த தன்மைகள் எல்லாம் வரலாற்றில் எப்படி நிகழ்ந்தது என்பதற்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. அதை நாம் விரிவுகிறது இங்கு பேச வேண்டாம். ஆனால் அவற்றை மீண்டும் மீளமைப்பு செய்தும் அவற்றை மீண்டும் கண்டுபிடித்தும் அவற்றை புதிதாக கொண்டாடி மகிழ வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அதற்கு இந்த நாளை ஒரு குறியீட்டு நாளாக நாம் பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். இந்த தமிழ்நாடு நாள் அப்படின்ற விழாவை தனித்து தெரியணும் அப்படின்றதுக்காக கொண்டாடுறாங்களா, இல்ல பிரிவினையை உண்டாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட கொண்டாடுறாங்களா? நமது அண்டையில் இருக்கக்கூடிய இலங்கையில் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இந்த முரண் மிக வேகமாக கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடந்து வந்து அங்கு தமிழர்களுடைய போராட்டம் என்பது இப்பொழுது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அந்த நிகழ்வுகள் அதுவற்றையெல்லாம் இணைத்து தமிழ்நாட்டில் உள்ளவர்களும் இப்படி தனியாக பிரிந்து போவதற்காக கேட்கிறார்களோ என்ற பயம் வழக்கமாக வடநாட்டில் இருப்பவர்களுக்கு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அது உண்மை அல்ல. ஏனென்று சொன்னால் நாம் இன்றைய இந்த கணத்தில் நாம் ஒரு கூட்டாட்சியில் தான் வாழ்கிறோம். அந்த கூட்டாட்சி சார்ந்துதான் எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் இந்த கூட்டாட்சி மரபு சார்ந்து ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மாநில நிலப்பகுதிக்கும் கொடுக்க வேண்டிய முழு உரிமைகளை கூட்டாட்சியின் மேல் தலைமையாக இருக்கிறவர்கள் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை, அப்படியான தன்மைகள் இல்லை என்று சொன்னால் இவர்கள் இங்கு இருப்பவர்கள் போராடத்தான் செய்வார்கள். இந்த மொழி சம்பந்தப்பட்ட ஆதிக்கம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள், பொருளாதார ரீதியான ஆதிக்கம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள், இந்த எங்களுடைய பண்பாடு அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள். இப்படியான தன்மைகள் எல்லாம் இருக்கிற பொழுது இன்றைய நடுவண் அரசு என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்தியா முழுவதும் ஒரே மொழி என்று சொல்கிறது, இந்தியா முழுதும் ஒரே பண்பாடு என்று சொல்கிறது. இந்த தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய தனித்த தன்மைகள் குறித்த தொல்பொருள் ஆய்வுகள் சார்ந்து கிடைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களையும் அந்த இந்திய நடுவண் அரசு முழுமையாக அங்கீகரிக்கவில்லை. இப்படியான பல சிக்கல்கள் வருகிற பொழுதுதான் இந்த உரிமைகளை எல்லாம் எங்களுக்கு கொடு, எங்களுடைய பண்பாட்டை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும், நீங்கள் சமஸ்கிருத மொழியை ஒரு செம்மொழி என்று சொன்னால் தமிழும் செம்மொழி என்று நீங்கள் வெறுமனே அறிவித்தால் மட்டும் பத்தாது, நடைமுறையில் நீங்கள் அதற்கான எல்லா வாய்ப்புகளையும் கொடுக்க வேண்டும். இப்படி பல விஷயங்களை முன்னெடுத்து சொல்வதற்கான ஒரு தேவை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. இந்த தேவையை நாம் கேட்டால் அது பிரிந்து செல்வதாக நீங்கள் கருதக்கூடாது. தமிழ்நாட்டு கொடி அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு அரசியல் இயக்கமும் ஒவ்வொரு கொடியை முன்வைக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டு கொடி விவகாரத்திலேயே அரசியல் இயக்கங்கள் மத்தியில ஒற்றுமை இல்லாத பட்சத்துல மக்கள் எப்படி ஒன்று சேருவாங்க? இது ஒரு நமக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல். இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது நீங்கள் யாரை யாரை சொல்லுகிறீர்கள், யாரார் தனித்தனியாக கொடி வைக்கிறார்கள், இன்றைக்கே பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு என்ற தோழர்கள் எல்லாம் இணைந்து அவர்கள் புதிதாக ஒரு கொடியை உருவாக்கியிருக்கிறார்கள். வெள்ளை கொடியில் இடையில் நடுப்பகுதியில் தமிழ்நாட்டினுடைய அந்த வரைபடத்தை போட்டு அதை சிகப்பு வடிவத்தில் கொண்டாந்துருக்கிறார்கள். அதே போல சில அரசியல் கட்சிகளை சார்ந்த சிலரும் வெவ்வேறு கொடிகளை அந்த என்னது சேர சோழ பாண்டியருடைய அந்த சின்னங்களை கொண்ட கொடிகளை எல்லாம் உருவாக்கியிருக்கிறார்கள். இதில் என்னவென்று சொன்னால் நாம் இந்த இந்த தமிழ் தமிழர் பெருமை தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் பேசுகிற பொழுது அது இன்னொருவரை இழிவுபடுத்துவதற்கான ஒரு பின்புலமாக இருக்கவே கூடாது. நம்முடைய மரியாதை நமக்கு இருக்கக்கூடிய பெருமை என்பதைத்தான் நாம் பேச வேண்டும். அதன் மூலமாக வேறு மனிதர்களுடைய இழிவுபடுத்தக்கூடிய தன்மையை நாம் எதுவும் உண்டாக்கூடாது. இரண்டாவது, இந்த பண்பாட்டு தன்மைகளை மட்டுமே முதன்மைப்படுத்தி பேசுவது என்கிற அமைப்புகள் நிறைய இருக்கின்றன. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. வெவ்வேறு கண்ணோட்டங்களோடு வெவ்வேறு நண்பர்கள் இப்படியான வெவ்வேறு கொடிகளையும் வெவ்வேறு விதமான கோரிக்கைகளையும் முன்வைப்பது என்பதை நாம் இங்கு உள்ள ஒரு என்ன சொல்றது ஒரு அரசியல் சிக்கலாக நான் பார்க்கிறேன்.
அது தமிழ்நாட்டினுக்கு ஒரு நலம் பயக்கக்கூடியதாக அது அமையுமா என்பதில் எனக்கு சந்தேகம். கடந்த ஆண்டு முதல் தமிழக அரசு நவம்பர் 1ஆம் தேதி தமிழக தினத்தை அரசு விழாவாக கொண்டாடிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும் எதிர்பார்க்கறீங்க? இப்போ நம்ம இதை வந்து ஒரு நம்முடைய வரலாறு சார்ந்த அடையாளங்களை நாம் எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிறது ஒண்ணு. நமது மொழி சார்ந்த பாடமொழி, கல்வி மொழி, ஆட்சி மொழி இப்படி செய்வதை எப்படி செய்வது என்பது ஒன்று. மூன்றாவதாக நம்முடைய சுற்றுச்சூழல், இச்சூழலில் ஏற்படக்கூடிய கேடுகள், நம்முடைய நிலப்பகுதி சார்ந்து இருக்கக்கூடிய வளங்கள் இவற்றையெல்லாம் பாதுகாப்பது என்பதை பற்றிய விஷயங்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் நாம் அடிப்படையாக கொண்டு மொழி சார்ந்து மொழியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய படைப்பாளிகள், அறிஞர்கள், பேராசிரியர்கள் இவர்களையெல்லாம் மதித்து கொண்டாடக்கூடிய ஒரு வேலையை கர்நாடக அரசு செய்கிறது. அதை போல தமிழக அரசும் செய்ய வேண்டும். அதை போலவே நம்முடைய சூழல் சார்ந்து எடுக்கக்கூடிய நம்முடைய மலைவளம், நீர்வளம், நிலவளம் இவற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிக்கல்கள் நமக்கு இருக்கிறது. நம்முடைய நிலப்பகுதியில் எண்ணெய் எடுப்பதற்காகவும், நமது நிலப்பகுதியில் அணு உற்பத்தி செய்வதற்காகவும், வேறு பல விஷயங்களுக்காகவும் இப்பொழுது நடுவண் அரசின் மூலமாக முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவை நமது நலன்களுக்காக செய்யப்படுகிறவை இல்லை, மாறாக இங்கே இருக்கக்கூடிய இந்த கனிவளங்களை அவர்கள் எடுத்துச் செல்கிறார்கள். எடுக்கவும் கூட நாம் அனுமதிக்கலாம். ஆனால் அப்படி எடுப்பதன் மூலமாக இந்த நிலப்பகுதிக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சீர்கேடுகள் பற்றி நாம் கேட்க வேண்டும் இல்லையா? நாம் அதை பேச வேண்டும் இல்லையா? அப்படியான தன்மைகளை நம்முடைய தமிழக அரசு முன்னின்று எடுக்க வேண்டும். எனவே நம்முடைய வரலாற்று மரபுகள், மொழி சார்ந்த செயல்பாடுகள், அன்றாட வாழ்வாதாரங்கள் சார்ந்த சூழல் சார்ந்த தன்மைகள் இவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்கான ஒரு குறியீடாக இதை ஒரு கொண்டாட்டமாக இந்த நவம்பர் 1 என்பதை தமிழக அரசு கொண்டாடி, அது யாருக்கும் எதிரானதல்ல, எங்கள் கோரிக்கைகளை எங்களுக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் செயல்படக்கூடியவர்களுக்கு, நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சட்டசபை மூலமாக செயல்படக்கூடியவர்கள் சொல்கிறோம் என்கிற ஒரு தன்மைதான் இதற்குள் இருக்கிறதே ஒழிய, இதில் இப்படி கேட்பதன் மூலமாகவே நாம் தனியாக பிரிந்து போய் விடுவோம் என்ற ஒரு பயத்தை அவர்களுக்கு உருவாகமே வேண்டும் சொன்னால், அது ஏன் அந்த பயம் வருகிறது என்பதுதான் முக்கியமே ஒழிய, அந்த பயத்திற்கான நியாயங்கள் எதுவும் இருப்பதாக எனக்கு படவில்லை.